வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமா வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. மென்ஸ் ஷர்ட் பேண்ட், பாய்ஸ் ஷர்ட் ட்ரவுசர் அண்ட் உமன்ஸ் பிளவுஸ் சுடிதார் கோர்ஸ், நான் பிளிட்டட் லாங் ஃபிராக் இப்போ அவைலபிளா இருக்கு. இதோட ரேட் 100 ரூபா தான். டெய்லரிங் கத்துக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க என்ன கான்டெக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் மணி, நம்ம சேனல் ட்ரெஸ் டெய்லர். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாக் F5 ஒன்று வந்திருக்குது, அதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நேரடியாக வந்து நம்ம விலாசினி ஸ்விங் மிஷின் கம்பெனிக்கே வந்துட்டேன். இந்த கம்பெனி வந்து பூந்தமல்லி பக்கத்தில் கரஞ்சாவில் இருக்குது. சார் வந்து ஓனர் வந்து செல்வகுமார். வணக்கம் சார். இப்போ நிறைய பேர் வந்து ஜாக் F5 ஒன்று வந்துட்டு இருக்கு, இதை பற்றி ஃபியூச்சர் என்னன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்லையும் கேட்டாங்க, நம்ம யூடியூப்லையும் கேட்குறாங்க. இதோட அட்வான்ஸு அதாவது ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, இது யாருக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதோட பட்ஜெட் என்ன, இதோட மிஷினோட தன்மை என்ன, ஸ்பீடு சவுண்டு அண்ட் அதோட ஒர்க்கு எல்லாமே நீங்க சொல்லணும். ஓகேங்களா சார்? நீங்க கேட்ட கேள்வி வந்து சரியான கேள்வி. இந்த மிஷின் வந்து ஜாக் ஃபீல்ட்ல புதுசா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம F4 நிறைய கொடுத்துருக்கோம், நிறைய உங்களுக்கு ரிவ்யூ மீட்டிங் எல்லாம் போட்டிருக்கோம், யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்கோம். இப்ப இது புதுசா வந்திருக்க மாடல், இதுவும் F4 மாதிரி தான். F5 மிஷினும் என்னன்னா இது புதுசா வந்திருக்க மாடல், கொஞ்சம் ஷேப்ல சேஞ்சஸ் இருக்கும், குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதை விட நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, பாவின் வைண்டர் நீங்க இதுல போட்டு பாவின் வைண்ட் பண்ணிக்கலாம். நூல் போட்டுட்டு பாத்தீங்கன்னா இதுல மோட்டரு இது எல்லாமே இங்கே தான் இருக்கு, கீழே முன்னாடி மாதிரி. இதுலயே அதே மாதிரி தான், டைரக்ட் டிரைவ், கீழே பெரிய மோட்டர் கிடையாது, மோட்டர் இது உள்ளே வந்துடும், இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிசிபி இதுலயே வந்துடும். இந்த ரெண்டு இங்கே வர்றதுனால இந்த மிஷின்ல எந்த சவுண்டும் இருக்காது, ஸ்மூத்தா இருக்கும், இருக்கிற இடம் தெரியாது, ஓடுற சத்தமும் கேட்காது. கரண்ட் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா சாதாரண மிஷின் வந்து ஒரு 700 ரூபா மாசை கன்சம்ஷன் பண்ணதுனா இது 200 ரூபாய்க்கு தான் கன்சம்ஷன் பண்ணும். இது பெரிய வரப்பிரசாதம். இந்த மிஷினை வாங்கி பண்ணோம்னா நமக்கு ஒரு ஃபேன், ஒரு கடையில் நம்ம கடையோ ஒரு வீட்லயோ வச்சு யூஸ் பண்றோம், இல்ல இண்டஸ்ட்ரியிலயோ யூஸ் பண்ணோம்னா ஒரு ஃபேன் ஓடனா எவ்வளவு கரண்ட் கன்சியூம் பண்ணுமோ அதே கன்சம்ஷன் தான் இந்த மிஷின் பண்ணும். அது நம்முடைய ஒரு சிறந்த ஸ்பெஷாலிட்டியா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஏதாவது ப்ராப்ளம்னா மோட்டர்ல தான், மோட்டர்லயே போர்ட்லயே ப்ராப்ளம்னா அதை கழட்டி சர்வீஸ் பண்ணலாம், ஈஸியா தான் இருக்கும். என்னன்னா கழட்டி கம்பெனிக்கு அனுப்பணும், ரெடி பண்ணி கொடுப்பாங்க, நம்ம எடுத்து பிட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மிஷினுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்க இருக்கு, இது ஆன் பண்ணா மிஷின் ஆன் ஆயிடும். பாருங்க, நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, மிஷின் இப்படி ப்ரோக்ராம்ல இருக்கா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து ஸ்பீடு வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். பாருங்க, இப்ப 35ல இருக்கு, நம்ம இது கூட்டணும்னா அப்படி 40 வரைக்கும் வரும், திருப்பி வந்தோன்னா கீழே வந்துச்சு, நம்ம திருப்பியும் கூட்டணும்னா இப்படி கூட்டிக்கலாம். இது இப்போ 18ல இருக்கு, இப்போ குறைக்கணும்னா மைனஸ் பண்ணா பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ திறமை இருக்கோ, நம்மளால எவ்வளோ ஸ்பீடில் வச்சு 40 வரைக்கும் ஸ்பீடு வரும், அது ஃபுல் 40 வைக்கும் போது ஃபுல் RPM வரும். இதை குறைச்சி நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 5ல வைக்கலாம், 5ல வைக்கலாம், 5ல வச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த 5ல வச்சீங்கன்னா மினிமம் ஸ்பீட்ல ஓடும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளவுதான் ஸ்பீடு, மினிமம் ஸ்பீட்ல ஓடும். இதே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடு கூட்டணும்னு வச்சுங்க, இப்ப இதுக்கு இந்த ஸ்பீட்ல ஓடும். இப்ப இதே மாதிரி நம்ம இந்த வந்து ஸ்பீட கூட்டி கூட்டி 40ல வச்சோம்னு வச்சீங்களா ஃபுல் ஸ்பீட்ல ஓடும். ஸோ 40ல வச்சா இதோட ஃபுல் ஸ்பீட்ல ஓடும், மினிமம் ஸ்பீட்ல ஓடும்னா இது 5ல வைக்கணும். ஸோ இந்த 5க்கும் 40க்கும் நடுவில் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் செட் பண்ணுறோமோ அந்த ஸ்பீடுக்கு ஓடும். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி இதோடைய கரண்ட் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது இந்த மிஷினோட பெரிய வரப்பிரசாதம். அதே மாதிரி இந்த மிஷினில் இங்கே பாருங்கள் லைட்டு தான் இருக்குது, பாருங்கள் இந்த லைட் இருக்கா, இங்கே கீழே லைட் இருக்கிறதுனால இந்த ஊசியில் நூல் போடுறதுக்கு, நமக்கு ஸ்விட்ச் எங்கே பண்ணுறது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரியும். ஊசி போடும்போது ஊசியை பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம், எல்லாமே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி அதை ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டை, கொஞ்சம் லைட்டை வந்து டிம்மாக வச்சுக்கலாம், ரைட்டாக வச்சுக்கலாம். தெரியுதுங்களா அந்த டிஃப்ரென்ஸ், தெரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள் இது வந்து ஃபுல் லைட்டில் இருக்குது, இப்போ டிம்மாக வைக்கிறேன் பாருங்க, தெரியுதா அந்த டிம், தெரியுதா? ஆ, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃபில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம லைட்டை வேணும்னா வச்சுக்கலாம், டிம்மில் வைக்கணும்னா வச்சுக்கலாம், நம்ம கண்ணுக்கு தகுந்தார இது பண்ணிக்கலாம், இதுவும் இதோடது. அதே மாதிரி நம்ம இந்த நீடில் பொசிஷன் கீழே இருக்குது, இப்போ இந்த மிஷினை ஒரு குத்துனா மேலே வந்துடும். நமக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணி நிறுத்துறோம், அதுக்கப்புறம் ஒரு குத்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம பெடல் பண்ணி அது கூடுமா குறையுமான்னு ஒரு பயம் வேண்டாம், இதுல ஒரு இது பண்ணீங்கன்னா ஒரு குத்து குத்திக்கும், ஒரு இன்னொரு பண்ணா இன்னொரு குத்து, அந்த மாதிரி இந்த பட்டன் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இதுல இருக்கு, நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாவின் வைண்ட் பண்றதுக்கு இதுல போட்டு பாவின் வைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அளவு எடுக்கிறதுக்கு ஒரு வாட்டி டேப் எடுத்து போட்டு மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இந்த டேபிள்ல இப்போ இது ஸ்கேல் இருக்கிறதுனால இதையும் நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே கஸ்டமர் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், நல்ல வசதியா இருக்கும், நல்ல மிஷினா இருக்கும். ஸோ எஃப்ஐங்கிறது ஒரு நல்ல மிஷின், நல்லா ஓடிட்டு இருக்கு, நிறைய போயிட்டு இருக்கு. எஃப்ஓர் எந்த அளவுக்கு ஓடிச்சா அதை விட இன்னும் ஒரு பங்கு ஓடுதுன்னே சொல்லலாம். அதனால இந்த மிஷினை வாங்கி நல்லா பயன்படலாம். அதே மாதிரி இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான துணி அடிச்சுக்கலாம், வீட்டுல வச்சே வெளியே துணி வாங்கி அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம், இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ நம்ம ரொம்ப நைஸா இருக்குது பாத்தீங்கன்னா, சுடிதாரு பிளவுஸ் எல்லாம் ரொம்ப நைஸா இருக்கும் பார்த்தா, அதையும் இந்த மிஷின்ல அடிச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி போடும்போது ஊசி வந்து 14 சைஸ் போட்டுக்கலாம். இன்னும் ரொம்ப நைஸா இருந்ததுன்னா 12 சைஸ் ஊசி கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி 12 சைஸ் ஊசி போடும்போது அந்த சுருக்கம் வராது, பக்கரின்னு சொல்லுவாங்க, அந்த சுருக்கம் வராது, ஹோல்ஸ் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி இதுவும் போட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து துணி கொஞ்சம் பேண்ட் எல்லாம் யூஸ் பண்றோம், கொஞ்சம் திக்கான பேண்ட்டு நம்ம எனக்கு ஹெவியா வேணும்னா இந்த கே செட் சொல்லுவாங்க, நீடில் பாரு, நீடில் பேட்டு, ஃபீடாக்கு, இந்த கைடு, இந்த மூணையும் மாத்திரம் நல்லா திக்கான துணி கூட ஜீன்ஸ் கூட இதை அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி திக்கான துணி அடிக்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மிஷினை அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சுடிதார் அடிச்சுக்கலாம், பிளவுஸ் அடிச்சுக்கலாம், பேண்ட் அடிச்சுக்கலாம், அதே மாதிரி நம்ம ஜீன்ஸ் வரைக்கும் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காவலர்களுக்குள்ள இந்த போலீஸ்காரங்கெல்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி காங்கி பேண்ட்ல மெட்டீரியல் அதெல்லாம் அடிக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும். ஜீன்ஸ் அது இது ஆமா ரொம்ப திக்கா இருக்கு, அந்த மாதிரி மீடியம் திக்கு, மீடியம் திக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு, அந்த மாதிரினா அந்த கே செட்னு சொல்லக்கூடிய நீடில் பேட்டு ஃபீடாக்கெல்லாம் மாத்த வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, இதுல பாத்தீங்கன்னா நம்ம பாபின் இருக்கு, ஊசி இருக்கு, நூல் இருக்கு, இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த ட்ரே இதுக்காக தான் பண்ணிருக்கோம். நம்ம எங்க கீழே போட்டு இறைச்சி போட்டு கீழே விழுந்துச்சு கையில போட்டுச்சு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, தொலைஞ்சு போகாது. பாபின் எல்லாம் இந்த மாதிரி இடத்துல போட்டு வச்சுக்கலாம், ஊசி எல்லாம் இதுல போட்டுக்கலாம், நூல் எல்லாம் இதுல போட்டுக்கலாம், இந்த மாதிரி நல்ல வசதி யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமா இந்த மாதிரி இருக்கு. இந்த இதையும் தீரி நிறைய பொருள் வைக்கணும்னா இந்த மாதிரி இந்த ட்ரால வச்சுக்கலாம், நூல், வேற ஏதாவது பொருள் நம்ம துணி அடிக்கிறோம் அதோட சின்ன பீஸ் கட் பண்ணி வைக்கிறோம், இல்ல சிசர் வேலை முடிச்சுட்டு போறோம் எடுத்து எல்லாத்தையும் உள்ள வச்சு அழகா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல இந்த வசதி இருக்கு. ஆமா செக் பண்ணிட்டு தைக்கிறது கரெக்டா இருக்கான்னா ஒரு வாட்டியும் நம்ம வந்து கழுத்துல இருந்து டேப் எடுத்து போட்டோம், இல்ல வெளியே இருந்து எடுத்து தரக்கூடிய இல்ல தூக்கி ஸ்டால் பாத்தோம்னா கரெக்டா இருக்கா இல்லன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா இதை கைடை அழுத்திட்டு நம்ம இந்த மிஷின் அடிக்கும் போது எப்பவுமே மிஷினை வந்து நம்ம யூஸ் பண்ணல, சும்மா ரன் பண்ணி பாக்குறோம்னா கைடை தூக்கி வச்சுட்டு தான் பண்ணணும். கைடை அழுத்தி வச்சுட்டு பண்ணீங்கன்னா இந்த கார்மெண்ட் இல்லாம துணி இல்லாம எப்பவுமே இந்த மிஷினை அழுத்தி வச்சு ஓட்டக்கூடாது, ஏன்னா கைடும் தேஞ்சு போயிடும், ஃபீடாக்கும் தேஞ்சு போயிடும். ஸோ அந்த டேமேஜ் பண்ணாம இருக்கு அந்த மாதிரி ஓட்டக்கூடாது, இதை கண்டிப்பா மனசுல வச்சுங்க. அதே மாதிரி இந்த மிஷினை நம்ம இதை வச்சுட்டு கைடை இது பண்ணிட்டு கையிலையும் இது பண்ணிக்கலாம், பண்ணோம்னா கீழே வந்துடும் சரியா. பண்ணிட்டு இப்போ பெடல் அழுத்தினோன்னா மிஷின் ஓட ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. ஓகே, நம்ம இப்படி தச்சுக்கிறோமா, இப்போ நம்ம தச்சுட்டு போதோம்னா இப்போ நிறுத்துறோம். இப்போ ஊசி கீழே நிற்குதா, இப்போ இந்த மிஷின் ஊசி கீழே நிற்குது, நமக்கு இந்த மிஷினை இந்த நான் அடிச்சு முடிச்சிட்டேன்னு ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த துணியை மேலே எடுக்கணும்னா இந்த பட்டன் இருக்கு பாருங்க, இந்த ப்ளூ கலர் பட்டனை லேசாக இப்படி ஒரு அழுத்த அழுத்தினா மேலே தூக்கிடும். இப்போ நூல் மேலே வந்துச்சா, இப்போ நம்ம கை எடுத்தும் தூக்கிடலாம், அந்த இதை கால் எடுத்து கூட தூக்கிடலாம், கை எடுத்துக்கினா மேலே வந்துடும். இப்போ நம்ம இந்த நூலை இப்படி வெளியே எடுத்துக்கலாம் சரியா. இந்த வெளியே எடுத்துட்டு இந்த நூல் இங்கே இருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணா பின்னாடி இந்த ஸ்ப்ரிங் இருக்கு பாருங்க, அதில் விட்டு அப்படி இழுத்தா கட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் இந்த நான் இந்த மிஷினை இப்போ ரன் பண்ணுறேன், பாயின் வெயின் பண்ணா ஸ்டிச்சிங் பண்ணும்போதே ரன் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்க இந்த பாயின் ரன் ஆகும் பாருங்க சரிங்களா, பாயின் வெயின் ஆக தெரியுதுங்களா. ஸோ இதுக்காக நம்ம பாயின் வெயின்க்காக தனியாக மிஷின் சுத்தோண்டே வச்சிடலாம், மிஷின் ஸ்டிச்சிங் ஆகும்போது பண்ணிடும். அதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நூல் சுத்தணும், இது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும், அதனால நமக்கு எந்த டென்ஷனும் இல்லை. நமக்கு அதிகமாக வேணும் கம்மியாக வேணும்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் இதை முன்ன முன்னே தள்ளினா அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இதோட இது இந்த மிஷினோடது. இந்த மிஷினோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இது நம்ம லைட் வெயிட் இந்த மாதிரி துணி போட்டு அடித்தோம்னா இந்த மிஷின் வந்து 4000 ஆர்பிஎம் போகும். இதே நம்ம வந்து ஹெவி நான் சொன்னல நம்ம அந்த மாதிரி இந்த ஹெவி இதில் வந்து ஊசி சைஸ் வந்து இப்போ நார்மலாக 16 சைஸ் போட்டிருப்பாங்க, 16 சைஸ் போட்டால் பிளவுஸுக்கு இதெல்லாம் பிளவுஸுக்கு ஷர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அடிச்சுக்கலாம், பேண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அடிச்சுக்கலாம். 14 சைஸ் போட்டால் நைஸு பிளவுஸ் இந்த மாதிரி பிளவுஸு சுடிதாருக்குலாம் அடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப நைஸாக இருக்குது. அதுக்கு அடித்தா வேறு ஏதாவது இப்போ நான் 14 போட்டால் கூட ஹோல்ஸ் தெரியுதுன்னா இது வந்து 9 சைஸில் இருந்து ஊசி போட்டுக்கலாம். சின்ன சைஸு நல்ல திக்கான துணி அடிக்கணும்னா 18 சைஸ் வரைக்கும் இந்த நீடில் போட்டு இந்த கே ஷர்ட்டில் போட்டுக்கலாம். அதையும் தாண்டி நான் அந்த ஊசி வந்து என்ன நான் ஹெவி டூட்டி போடணும்னு சொன்னால் இந்த நான் சொன்னல கே ஷர்ட், கே ஷர்ட்னா இந்த நீடில் போட்டு ஃபீடாக்கு ப்ரெஷர் போட்டு நீடில் பார் இதெல்லாம் மாற்றும்போது இதுக்கு வந்து டிபி கிராஸ் 1 ஊசி போடுவேன்,
அதே டிபி கிராஸ் 5 ஊசி போடணும், 18 ல இருந்து 23 வரைக்கும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி 23 வரைக்கும் போடும்போது அப்போ இந்த மிஷினோட ஆர்பிஎம் வந்து 3500 ஆர்பிஎம் இருக்கும். இந்த சுவிட்ச் லென்த் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 mm இருக்கும். இதுதான் இந்த மிஷினோட கிரேடு, நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம மிஷினை யூஸ் பண்ண போறோம்னா நம்ம மிஷினில் பீஸ் பிரியாமல் இருக்க ஒரு பேக் பேக்கிங்பாங்க, அது பார்த்தீங்கன்னா இது போட்டு அடிச்சிங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன வந்து போகுது பார்த்தீங்களா. நான் இதை அழுத்தினேன்னா நார்மலாக இப்போ பண்ணால் முன்னாடி போகுதா, இதை நான் அழுத்தினேன்னா முன்னாடி வந்து போகும். அப்படியே அந்த மாதிரி ஒரு லாக் ஆகும் பாருங்க, தெரியுதா, அந்த முன்னாடி வந்து போகும். அந்த மாதிரி அந்த சுவிட்ச் வந்து லாக் ஆகிடும், அப்போ அந்த சுவிட்ச் பிரியாது, அதுக்காக தான் இந்த பேக் லாக் வச்சிருக்கு. அது இல்லாமல் இதோட பர்பஸ் என்னென்னா இன்னொன்று, நம்ம அந்த சுவிட்சோட லென்த்து கூட்டணும் குறைக்கணும்னா இதை அழுத்திட்டு இதை இந்த பக்கம் பண்ணா கூடும், இந்த பக்கம் பண்ணா குறையும். ரைட் சைட்ல பண்ணா குறையும், எது பண்ணாலும் இதை அழுத்திட்டு பண்ணணும். இந்த லிவர் அழுத்திட்டு பண்ணணும், அழுத்திட்டு பண்ணணும். கிளாக் வைஸ்ல பண்ணா இந்த இதுல பண்ணா குறையும் ஸ்பீடு, சுவிட்ச் குறையும். இந்த இதுல பண்ணா சுவிட்ச் அதிகமாகும். அதே மாதிரி நம்ம இந்த மிஷினை ஓட்டும் போது எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயம், இந்த மிஷின்ல ஆயில் வருதா அப்படி இதுல பாத்தீங்கன்னா, மிஷின் உள்ள ஆயில் போட்டு இதுல அடிச்சு பார்க்கும்போது இதுல ஆயில் தெரிக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அதை எப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன் சொல்றேன்னா அந்த மாதிரி பண்ணாதான் அந்த மிஷின் வந்து நல்ல லைஃப் வரும். சப்போஸ் ஏதோ ஒரு ரீசன்ல அந்த பம்புல ஓடி இதுல ஆயில் வந்து தெரியலன்னா அந்த மிஷின்ல லூப்ரிகேஷன் இல்லைனா மிஷினோட லைஃப் குறைஞ்சிடும். அந்த மாதிரி ஆயில் இல்லாம ஓட்டக்கூடாது, அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆயில் லெவல் பாத்தீங்கன்னா, நான் இப்ப இந்த ஆயில் நான் டெமோக்கு இருக்கிறதுனால மிஷின்ல ஆயில் விடல, இந்த பாருங்க இந்த ஹையோட அதிகமா விடக்கூடாது. ஹையோட அதிகமா விட்டீங்கன்னா இங்க ஓவர் ஃபிளை நம்ம மேல நம்மளுடைய துணியில எல்லாம் படும், அதனால இதுக்கு அதிகமாக விடக்கூடாது. இப்போ நம்ம எப்பவும் இந்த லெவல் வந்து கம்மியாக இருக்கக்கூடாது, இதை ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நம்ம இந்த மிஷினை கிளீன் பண்ணி பார்த்துக்கணும். இந்த அதே மீறி இந்த மிஷினுக்கு வந்து நம்ம ஆயில் லெவல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் எல்லோ கலர்ல வந்துச்சு ஆயில் ஸ்மெல் வருதுன்னா உடனே ஆயிலை மாற்றிடணும். இதெல்லாம் ஆயில் மாற்றணும்னா இந்த இதில் இந்த ஸ்க்ரூ இருக்கு பாருங்க, இதில் ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு கீழே ஒரு பக்கெட்டோ இல்லை ஒரு பாட்டிலோ வச்சுன்னா ஆயில பிடிச்சிக்கலாம். அப்புறம் நல்லா கிளீன் பண்ணிட்டு புது ஆயில் போட்டு பண்ணிக்கணும். இதுதான் ஆயில் மாற்றக்கூடிய ப்ரொசீஜர், சரிங்களா. அதே மாதிரி இந்த மிஷினை தனியாக நம்ம தலையை எடுத்து மாட்டும் போதும் சரி, பிரிக்கும் போதும் சரி, இதை நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, மாட்டும் போதும் சரி, இந்த சாக்கெட்டை வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா இந்த சாக்கெட்டை உருவணும். ஸோ அதனால் இதை எடுத்தால் தான் இந்த நம்ம தலையை தனியாக எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம மிஷின் மாட்டும் போது இது பண்ணணும். இங்கே பாருங்க, இந்த இதில் ஒரு லிவர் மாதிரி வெள்ளை சின்னதாக இருக்கு பாருங்க, இந்த இதை நம்ம அழுத்தினா தூக்கும். அப்போ இதை தூக்கிட்டு அதில் போட்டால் லாக் ஆகிடும். அதேமாதிரி வெளியே எடுக்கும் போதே இதை ஓப்பன் பண்ணால் அதுலேருந்து ஓப்பன் ஆகிடும், வெளியே இழுத்துலாம். இப்போ நான் போடுறேன், அதுக்கு என்ன பண்ணா இதை அழுத்துறேன் பாருங்க, நான் ஓப்பன் ஆயிடுச்சா, நான் அப்படியே கொண்டு போய் அங்கே சொருகிடுறேன். அவ்வளோதான். இதை சரியாக சொருகலைன்னா இதில் வந்து எரர் காமிக்கும். ஸோ அது வந்து எரர் காமிக்கிறனால நான் சரியாக சொருகலைன்னு அர்த்தம், அதை சரி பண்ணிவிட்டு மிஷினை ரன் பண்ண ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். இந்த மிஷினை பற்றி ஏதாவது சொல்லிட்டேன், வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் இதை பற்றி தெளிவாக சொல்கிறோம். இது ஒரு நல்ல மிஷினு, நாங்கள் வந்து ஒரு நல்ல மிஷின் ஒரு 22,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிசர் இலவசமாக கொடுக்குறோம். இந்த மிஷினுக்கு ஒரு சிசர் இலவசமாக, இந்த சிசர் ஒன்று இலவசமாக கொடுக்குறோம். ஸோ அதனால் வாங்க பயன்படுங்க. இந்த மிஷின் வேணும்னா நீங்கள் என்ன எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் இந்த மிஷினுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம், டூ பேயில் பண்ணி விட்ருவோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த சர்வீஸ் கொடுக்க எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, சர்வீஸ் ப்ராப்பராக இருக்கும், எந்த இதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மிஷினுக்கு லோன் போட்டு பண்ணனா கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரோம். அதே மாதிரி ஈஸியாக பஜாஜ் கார்டுலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, அங்கேருந்து பஜாஜ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா பஜாஜ் கார்டு மூலமா வாங்கிக்கலாம், ஈஸி இஎம்ஐ, நீங்கள் பஜாஜில் பணம் கட்டிக்கலாம், மிஷின் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேங்க் லோன் வாங்கி இண்டஸ்ட்ரி மாதிரி போடணும், இல்லை கொஞ்சம் மிஷின் நிறைய மிஷின் எடுத்து வீட்டில் வச்சு பண்ணனாலும் சப்போர்ட் பண்ணித்தரோம், எல்லா வசதியும் பண்ணித்தரோம். சர்வீஸுக்கு உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஈஸியாக சப்ளை பண்ணி ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரோம். கேப் கேப்பை பற்றி நிறைய பேர் என்ன வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி யூடியூப்லேயும் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி ரிவ்யூ பண்ணால் அதோட ஃபியூச்சர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக ஸ்பெஷலாக வந்து நான் வந்து சாரை பார்த்து நான் வந்து உங்களுக்கு வந்து கேட்டு இது எல்லாமே உங்களுக்கு தகவல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் சொல்லிட்டாரு. நன்றி, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.